ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ருசியான எண்ணெய் கத்தரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கடாயை சூடு பண்ணி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு நடுவில் ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இது பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. போட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போது நான் கத்திரிக்காயை தனியாக எடுத்து வச்சுட்டேன். கத்திரிக்காய் வதக்குற அதே எண்ணெயிலேயே இப்போ கொஞ்சம் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வெள்ளைப்பூண்டை நான் கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணியும் போடலாம், அப்படி இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரியும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் பேஸ்ட் மாதிரி போட்டிங்கன்னா நல்லா கிரேவியாக நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நான் டோட்டலாகவே தேவையான உப்பு போட்டிருக்கேன். இப்போ குழம்பு பவுடர் 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு பவுடர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள்தூள், ஜீரகத்தூள் சேர்த்து நீங்கள் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது தக்காளி வதங்குற டைம்லேயே மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கிளறி விட்டுருக்கேன். இப்போது கரைச்சி வச்சுருக்கேன் புளித்தண்ணி, இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போது நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடுறேன். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு. இந்த ஸ்டேஜில் சின்னதாக வெல்லம் சேர்த்துக்கோங்க, சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளிப்பு அதிகமாக இருந்தாலும் வெல்லம் சேர்க்குறதுனால புளிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாகி டேஸ்டியாக இருக்கும். இப்போ மறுபடியும் மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ கொதிச்சு நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை எடுத்து இதில் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். எல்லா கத்திரிக்காயையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சுருங்க, நல்லா கொதிச்சு ஆயில் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.